ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நாம ஒரு வசனத்தை குறித்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம் எது அப்படின்னு கேட்டால் மார்க் எஜினஸ் விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள் அப்பொழுது அவர் பன்னிருவரையும் அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார் இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி சில காரியங்களை தியானிக்க போகிறோம் நம்ம அதற்கு முன்பாக கண்களை மூடுவோம் எங்கள் சர்வ உள்ள தகப்பனை இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கூடி வந்து உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படி நீர் இருக்கிற தயவுக்காக நமக்கு நன்றி உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல அண்டவரே நாங்களும் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கத்தற்கிருப்பை பாராட்டுங்கப்பா அண்டவரே வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே வசனம் நாங்கள் மாத்திரம் அல்ல கேட்கிற யாவருக்கும் புரியத்தக்கதாக புரோஜனமாக இருக்கத்தக்கதாக கிருவை பாராட்டும் ஆவியானவரே உண்மை நம்பி நாங்கள் நிற்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் பின்பு அவர் எருசுலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள் அப்படின்னு இருக்கு இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதரி எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த வசனத்தை குறித்து அண்ணன் ஏன் இப்படி அவங்க திகச்சு பின்னே போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டாங்க அதற்கு பிறகு தான் இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம் அதற்கு பிறகு ஆண்டவர் சில காரியங்களை அந்த பர்டிகுலர் வசனத்திலேருந்து சொல்ல தொடங்கினார் அதை தான் உங்களோடு கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி இப்போ இயேசு எருசுலேமுக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் எருசுலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏசு கிறிஸ்து அவர்களோடு கூட போகும்போது எப்போ அவங்க பயத்தோடையே போல இன்னும் சொல்ல போனால் அவங்க ரொம்ப சேஃபாக உணர்வாங்க ஏன்னா இயேசு கூட இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இயேசு கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சாப்பாட்டு பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் இல்லை யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை விசாசு வந்தாலும் பிரச்சனை இல்லை இயேசு இருக்கும்போது அது பயந்து ஓடிடும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் குறிப்பா எருசலேமுக்கு வந்தபோது பிரயாணமாய் வருகையில் அவர் முன்னே நடந்து போனார் கூட வந்துட்டு இருந்த போது ஆண்டவர் எல்லாரும் சகஜமா நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் டக்குன்னு முன்னே போறார் எருசிலேமுக்கு போகும்போது ஆனால் அவர் போகிறத பார்த்த உடனே இவங்க திகைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் திகைத்து பயந்து அப்படின்னா இந்த ரெண்டு காரியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏன் திடீர்னு ஒரு திகைப்பும் பயமும் வருது ஏன் ஏசு திடீர்னு எருசிலேம் போகும்போது முன்னாடி போனார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கடைசியாக அதாவது தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் எருசிலேமில் போய் முடிக்கணும் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எருசிலேமில் ராத் தங்கவே இல்லை நீங்க எப்போ பார்த்தீங்கனாலும் காலையில் போய்வார் திருப்பி சாயங்காலம் ரிட்டர்ன் ஆயிட்டு பக்கத்தில் எங்கேயாவது தான் தங்குவார் ஒலிய மலைக்கு பக்கத்தில் போய் தங்குவார் இல்லை இன்னொரு பட்டணம் இருக்கு பக்கத்தில் அங்கே தங்குவார் அங்கே தான் தங்குவார் ஆனால் திருப்பி மறுநாள் காலையில் அவர் எருசிலேம்குள்ளே நுழைவார் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஏதாவது ஒரு காரியம் அங்கே நடக்கும் எருசிலேம்குள்ளே நுழையும் போது ஒரு காரியத்தை அவர் செய்வார் இப்போ உதாரணமா எரிசிலேம்குள்ளே நுழையும் போது அத்திமரம் சபிக்கப்படுகிறது எருசலேமுக்குள்ளே நுழையும் போது அவர் ராஜாவாக உள்ளே நுழைகிறார் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜாவாக உள்ளே நுழைஞ்சு அவர் கூட்டிகிட்டு போய் அந்த குருத்தோலை காரியங்கள் எல்லாம் செய்து அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் போய் தேவாலயத்தை சுத்திகரிப்பு செய்கிறார் இது ஒரு ட்ரிப்பு இது நடக்கிறதும் ஒரு ட்ரிப்பில் அத்திமரம் சபிக்கப்படுவது ஒரு ட்ரிப்பில் இருக்கு இன்னொரு ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் படிக்கிறது அவர் நடந்து போகிறது எருசலேம் முதல்ல போகும்போது அவர் கழுதையின் மேலே போனார் ராஜாவாக இப்படி ஒவ்வொரு ட்ரிப் அவர் எருசிலேமுக்குள்ளே போகும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்பவம் நடக்குது ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பு போகும்போதும் இப்போ ஏன் அவர் அத்திமரத்தை சபிச்சாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு கரெக்டாக எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் அந்த வழி அருகே இருக்கிற அத்திமரத்தை சபிச்சுட்டு எருசலேமுக்குள்ளே போகிறார் அதே மாதிரி எருசலேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போய் கழுதியை கூட்டிட்டு வாங்க நான் வந்துட்டு கழுதியில் மேலே ஏறி உள்ளே வருவேங்கிறார் இந்த ட்ரிப்பு போகும்போது எருசலேமுக்கு போகும்போது அவர் இவங்களை விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி நடந்து போறார் ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் எருசலேமுக்கு போகும்போது மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எருசலேமை பொறுத்த வரைக்கும் அது மகாராஜாவின் நகரம் இப்ப இல்ல அது ஆபரகாம் காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு அப்படின்னு இருக்கு இந்த சாலேம் என்பதுதான் பின்னாட்கள்ல எருசலேம் அது நடுவில் பாத்தீங்கன்னு சொன்னா தாவிது காலத்துல எபூசு பட்டணமாக இருந்தது பிறகு எருசலேமேக மாறியது சாலேமீன் ராஜாவாகிய மில்கி செய்தியக்கும் தாவீது ராஜாவாக எருசலேமுக்குள்ள நுழையிறதுக்கும் இயேசு கிறிஸ்து ராஜாவாக எருசலேமுக்குள்ள நுழையிறதுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது ஒரு ஒத்துமை மிக முக்கியமாக இருக்குது என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாலேமீன் ராஜாவாகிய மில்கி சிதேக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா சாலேம் என்றால் சமாதானத்தின் ராஜா மில்கி சிதேக்கு என்றால் நீதியின் ராஜா சமாதானத்தின் ராஜாவாகவும் நீதியின் ராஜாவாகவும் அவர் உள்ளே நுழைகிறார் யாரு மில்கி சிதேக்கு அவர் வந்து அப்பமும் ரசமும் தேவனுடைய ஆசாரியனாக இருந்த ராஜாவும் ஆசாரியனும் மெல்கி சேதைக்கின் முறைமை நியூ கவனட் அந்த இடத்துல கொண்டு வந்து ஆபிரகாம் கையில் கொடுக்குறாங்க இதே காரியத்தை நீங்க சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தாவித எருசலேமுக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ போத் வஸ்திரம் தரித்து கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடந்து போனான் அப்படி போகும்போது அவன் குறிப்பாக நல்லா கவனிச்சு பாருங்க ஏ போத் வஸ்திரம் தரித்து கொண்டுன்னு இருக்கு ஏபோத் யார் தரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் தான் அதை தரித்துக்கொள்வார்கள் சரி உள்ளே போன தாவி என்ன பண்ணாரு திராட்சரசத்தையும் இறைச்சியையும் எடுத்து அப்பத்தையும் எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இது ராஜாவும் ஆசாரியனுமாய் அவர் இருக்கிறார் மில்கி சிதைக்கின் முறைமை இதனுடைய தொடர்ச்சியை தான் நாம இங்க கிறிஸ்து முதல்ல கழுத மேல வரும்போது ராஜாவாக வருகிறார் உள்ளே நுழைகிறார் அப்படி ராஜாவாக உள்ளே நுழையும் போது அந்த கழுத மேலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கிற இயேசு அவர்கள் என்ன சொல்லி கூட்டிட்டு போறாங்கன்னா யூதருக்கு ராஜான்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாங்க கரெக்ட் அதெல்லாம் நடக்குது ஆனால் உட்கார்ந்து இருக்கிறவர் எதுக்கு உள்ளே போகிறாரு பலியாகிற ஆட்டுக்குட்டியாக உள்ளே போறாரு அவர் போகும்போதே இந்த வசனத்துலேயே என்ன சொல்றாரு தனக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர் கீழே பாருங்க இதோ எருசலேமுக்கு போகிறோம் அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசிரத்தில் வேத பாரதிலும் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்த வசனத்தில் அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்து உள்ளே எப்படி நுழையிறார் கழுதை மேலே ராஜாவா போறாரு அதற்கு மேலே உட்காந்துருக்கிற இவர் பலியாகிற ஆட்டுக்குட்டி நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஞாபகம் நினைக்கிறேன் இந்த கழுதை கட்டப்பட்ட கழுதை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் யாத்ராஹாமத்தின்படி வசனம் சொல்லுது கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் நீ மீட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று இருக்கிறது அப்போ ஏன் ஏசு கிறிஸ்து கழுதையின் மேலே போனாரு அதுவும் கட்டப்பட்டிருக்கிற கழுதை

அதன் மேல ராஜாவாக உள்ளே நுழைகிறார் ஏன்னா இது வந்து நமக்கு ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் அது நிறைவேறணும் ராஜாவாகவும் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறார் அப்படி வரும்போது மேலே உட்கார்ந்து இருக்கிறவர் ஆட்டுக்குட்டி பலி ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் உள்ளே நுழைகிறார் அதனாலதான் உள்ள வந்த இயேசு கிறிஸ்து ராஜாவா உள்ள வந்த இயேசு கிறிஸ்து எருசலேம் பஸ்காவை ஆசாரிக்கிறார் ஆசாரிக்கும் போது அப்பத்தையும் ரசத்தை எடுத்து கையில் கொடுக்கிறார் இதுதான் தாவிது செய்தது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இறைச்சியும் எடுத்து கொடுக்கிறார் இயேசு அந்த அப்பத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றானா இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமாக இருக்கிறது இறைச்சி அப்பம் திராட்சரசம் மூணு அங்க இருக்கு தாவீது கொடுக்கும்போது இறைச்சி அப்பம் திராட்சரசம் ஏன் அவன் இறைச்சியை கொடுத்தானா அவன் மாம்சத்தை கொடுக்க முடியாது இயேசு கிருஷ்ணன் மாம்சம் அதுக்கு அடையாளமாக இருக்கிறது சோ இதைத்தான் கொண்டு வந்து தாவீது செய்தார் அதே காரியத்தை இயேசு செய்கிறார் சோ இயேசு எருசலமுக்குள்ளே நுழையும் போதெல்லாம் எப்படி நுழைகிறாரு மில்கி சிதைக்கின் முறைமையின்படி உள்ளே நுழைகிறார் அந்த காரியத்தை அவர் அவருடைய அழைப்பின் நிமித்தம் அவர் எந்த முறைமையின்படி அழைக்கப்பட்டாரோ அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்யப்பட்டார் அவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுக்காக ஒன்றும் சொல்ல நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொன்னார் ஆனால் அவர் சொல்ல வந்தது மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி அதனால் அதனால்தான் எப்படியாரு கடந்த வாசிக்கிறோம் அவர் மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரராக இருக்கிறார் இதே காரியத்தை நூற்றி பத்தாம் சங்கீதத்தில் தாவிதும் சொல்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி உள்ளே போகும்போது அது வரைக்கும் எருசலேமுக்கு வருகிற வரைக்கும் அவர் போது அவரை பார்க்கும்போது அவர் எப்படி போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக தான் நடந்து வந்துகிட்டே இருக்கிறார் அவர் வந்து அவர்களுக்கு ஒரு போதகராக அவங்களோடு கூட ஒரு நண்பராக சகோதரனாக அப்படி தான் நடந்து வந்துட்டே இருக்கிறார் ஆனால் அந்த எருசலேமுக்குள்ளே நுழைகிற இடம் வந்த உடனே அவருடைய அல்லாதபடிக்கு தானாகவே அவருடைய அவருடையதான அந்த ராஜரீகம் வெளிப்படுகிறது அந்த ஜைஜான்டிக் திங் வெளியே வருது நான் தான் எப்பவும் சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதுமே எப்படி சொன்னால் நமக்கு இயேசு கிறிஸ்துவை மட்டுப்படுத்துறதுக்கு பிசாசு பண்ணி வச்ச மிக முக்கியமான ஒரு காரியம் எது அப்படின்னு ஃபோட்டோவில் இயேசுவை சாந்தமா காட்டி இயேசு இப்படி இருப்பாரு நல்லா தெரிஞ்சு இயேசு சாந்தம் அமைதி மன்னிக்கிறவர் எல்லாம் அதே நேரத்துல முழு பைபிள்லையுமே யாருடைய கோபம் ரொம்ப ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வரும் நியாய தீர்ப்பு கொண்டு வரும் தெரியுமா குமாரனுடைய கோபம் சங்கீதம் ரெண்டும் சொல்லுது வெளிப்படுத்தல் ஆறும் சொல்லுது குமாரனுடைய கோபத்திற்கு அப்படின்னு வசனம் சொல்லுது எங்களை மறைத்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க இப்ப இயேசு கிருஷ்ணனுடைய ஜைஜாண்டிக் தன்மை அந்த ராஜ ரீகம் அவர் பலியான ஆட்டுக்குட்டியாய் வெளிப்படும்போது அவர் நமக்கு கிருபை பொருந்தினவராக தயை பொருந்தினவராக வெளிப்பட்டார் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராக வெளிப்பட்டார் அதே நேரத்தில் ராஜாதி ராஜாவாய் வெளிப்படும் பொழுது வசன சொல்லுது பத்த அதிகாரத்தில் அவர் வருகிறார் பூமியை வருகிறார் என்று யூதா பதினாலுல ஏனோக்கு சொல்றார் ஆனா எப்படி வருவார் தெரியுமா ராஜரீகமாக ஜைஜாண்டிக் காட் ஆக அவர் அந்த தன்மை வெளிப்படும் போது பாருங்க அத்தனை பேரும் திகைக்கிறாங்க இது வரைக்கும் நார்மலா இருந்த ஆண்டவர் அப்படியே ஆகிறார் ரூமாகிறார் வேற ரூபத்துக்கு போல அவருடைய தானாவே அந்த எருசலேம் கேபிட்டல் சிட்டிக்குள்ள நுழைகிறோம் அந்த கேபிட்டல் சிட்டிக்குள்ள நுழையும் பொழுது அவரை அறியாமல் அவருக்குள்ள இருக்கக்கூடியதான ராஜரீகம் வெளிப்படுகிறது அவன் பார்த்து திகைக்கிறான் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன் அவருக்கு பின்னாடி போகிற நாம எப்படி இருக்கணும் தெரியுமா ராஜாவுடைய பிள்ளைகள் அவன் திகைத்து அவருக்கு பின் சென்றார்கள் பயந்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னடா இவர் திடீர்னு இப்படி போறாரு அவருடைய நட வாக்கிங் ஸ்டைல் எல்லாம் எப்படி மாறுது சாதாரண மனுஷலிருந்து ராஜாவாக மாறுகிறது ஒரு சாதாரண போதகராக டீச்சராக இருக்கிறவர் இப்பொழுது ராஜாதி ராஜாவாய் மாறி உள்ளே நுழைகிறார் இதனை வெறும் வெறுமனே கற்பனைக்காக கவிதை நயத்துக்காக உங்கள் சொல்லல யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள் அவருக்கு அவர்கள் பிரதித்தனமாக நசரனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான் தான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான் நான் தான் என்று அவர்களிடத்தில் அவர் சொன்ன உடனே ஆறாவது வசனம் நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் நல்ல கவனிங்க அவர் நான் தான் மட்டும்தான் சொன்னார் வேற ஒண்ணுமே சொல்லல நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தாங்க ஏன் பின்னாடி போய் விழுந்தாங்க எல்லாரும் இயேசு நான் தான் சொன்ன உடனே அந்த பின்னாடி போய் விழுறதுக்கு என்ன காரணம் யோசித்து பாருங்க இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க அது ஒரு பெரிய படை ரோம சேவகர்கள் வந்திருக்கிறாங்க இவர் கெட்ஸ ஒரு சாதாரண போதகர் அந்த ஊர் படி ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அவர்கள் படி அப்படி இருக்கும்போது எப்படி இவன் போய் பின்னாடி விழுறான் எந்த அயம் தெரியுமா யாத்திராக மூணாம் அதிகாரத்துல அண்டவரு உங்களுடைய நாமத்தை என்னவென்று கேட்பார்கள் நான் என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது மோசேக்கு ஒரு பதில் சொல்லார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அந்த ஜெயஜான்டிக் காட் அந்த வல்லமை நிறைந்த தேவன் அந்த இடத்துல அந்த நான் தான் என்ற உடனே அந்த வல்லமை வெளிப்படுகிறது ஏ நான் நான் இருக்கிறேன் அந்த நான் எப்படிப்பட்ட நான் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நான் இருக்கிறேன் அந்த நான் வெளிப்படுது பாருங்க அது வெளிப்படும் போது முன்னாடி கூட நிற்க முடியாது முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட வல்லமைக்கு முன்னாடி ஒர்த்த வெளிப்பட முடியாது நிக்க முடியாது பாருங்க பின்னிட்டு விழுந்தார்கள்னு வசனம் சொல்லுது எந்த அந்த மலையில் ஒரே மலையில அந்த முச்செடி எரியும் போது கர்த்தர் கேட்கும்போது அந்த காட்சி அதிசயமான காட்சியாக இருக்கும்போது அவைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு சவுண்டு வருது நான் தான் நானூறு ஆண்டு காலமாக ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு கூடும் இந்த ஈஸ்ரவேல் ஜனங்கூடும் இருக்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்றார் அந்த நான் தான் வெளிப்படுது உங்களுக்கு எனக்கும் அந்த ஜைஜாண்டிக் கார்டு தான் கூட இருக்கிறாரு இப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்து எந்த இயேசு கிறிஸ்து தெரியுமா இப்ப நான் சொன்னேன் ராஜாதி ராஜாவாக உள்ளே நுழைகிறாருன்னு அந்த ஜைஜாண்டிக் காட் அவரை பார்க்கும் போது அவர்கள் திகைத்து அவர்கள் வந்து பயந்தார்கள் இருக்க அந்த தேவன் அந்த தேவன் தான் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் சொல்லுது உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு கிறிஸ்து பூமியில் இருக்கிற அத்தனை ராஜாக்களுக்கும் அதிபதியாகிய கிறிஸ்து அவர் யாராமா இந்த பூமியில் இருக்கிற எப்பேற்பட்ட கிங் நீங்க வந்துட்டு அமெரிக்க அதிபரை எடுத்துக்கோங்க ரஷ்ய அதிபரை எடுத்துக்கொள்ளுங்க வரப்போகிற ஐரோப்பிய அதிபர்களை எடுத்துக்கொள்ளுங்க எப்பேற்பட்ட அதிபர்கள் இந்த பூமியில் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரதமர்கள் வந்தாலும் எப்பேற்பட்டதான முதல்வர்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட ராஜ வந்தாலும் எப்பேற்பட்ட சர்வாதிகாரிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் மேலான ராஜாதி ராஜாவாக த ஜாய் ஜாண்டிக் காட் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார் இந்த தைரியம் உனக்கு எனக்கு வந்துருச்சுன்னா போதும் அதுதான் தாவிதிக்கு இருந்த தைரியம் எனக்கு முன்னாடி நிக்கிறவன் கோலியாத்து பிரச்சனையே இல்லை அவன் யாரு சிறுவயது முதல் கொண்டு அவன் வந்து யுத்த புருஷன் யுத்தத்துக்கு பழக்கி வைக்கப்பட்டவன் அவனுடைய உயரமே பத்தடிக்கிட்ட இருக்கும் அவன் கையில் இருக்கிற ஈட்டி பெருசு கையில் இருக்கிற கேடகம் பெருசு அவன் பேசுற வார்த்தையே பயங்கரமா ஒரு இஸ்ரவேல் சேனையே பயந்து நிக்கிற சேனை அவனுக்கு முன்னாடி ஒன்னும் இல்லாத இந்த தாவிது போய் நிற்கிறான் ஒரு பயமும் இல்லை ஏன் தெரியுமா நான் சின்ன வந்தான் ஆனா எனக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு அது கண்ணுக்கு தெரியாது ஏன் கண்ணுக்கு தெரியும் அந்த தேவன் யார் தெரியுமா ராஜாதி ராஜா த ஜிக் காட் அவர்தான் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் காட் அந்த தேவன் எனக்கு முன்பாக போகிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு முன்பாக நிற்பவன் யார் அந்த தைரியம் உனக்கு எனக்கு வரணும் எதை கண்டாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் மேலதிகாரிய பார்த்தா பயம் கொஞ்சம் சின்ன தேவைகள் வந்தவண்ண ஒரு பயம் ஒரு கஷ்டம் வந்தவுன்னு ஒரு பயம் ஒரு சின்ன வியாதி வந்தவொன்னு ஒரு பயம் வாழ்க்கையில் ஒரு சின்ன போராட்டம் வந்தவொன்ன பயம் எருசலேமுக்குள்ளே போகிற இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு உள்ளே என்ன ஒப்படைக்க போறாங்க அடிக்கப் போறாங்க எல்லாம் செய்ய போறாங்க ஆனாலும் கூட அந்த ஜைஜாண்டிக் காட் எப்படி போறாரு தெரியுமா ராஜாதி ராஜாவாக அவருடைய நடை எப்படி இருக்குது நீ என்னை அடித்தாலும் நான் ராஜா தான் போய் நிற்க வச்சு கேட்குறாங்க பிலாத்து கேட்குறாரு ஏம்பா நீ இஸ்ரோவேலுக்கு ராஜாவா யூதருக்கு ராஜாவா சொல்கிறாரு நீ தான் யோ உன்னை நான் தான் அடித்தேன் அடிச்சு நிக்க வச்சிருக்கிறேன் எல்லாம் பண்ணிருக்கிறேன் உன்னை விடுதலையாக்கவும் சிலுவிலையும் எனக்கு வல்லமை உண்டு அவர் சொல்றாரு அதெல்லாம் வேற யார்ட்டையா சொல்லு பரலோகத்துல இருந்து உத்தரவு கொடுத்தால் ஒளியை நீ ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நீ யாரு யூதருக்கு ராஜா துதிக்கிற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் ராஜா இன்னைக்கு அவரை உயர்த்துகிற நீங்களும் நானும் யூதர்களாக ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம் உங்களுக்கு எனக்கும் ராஜாதி ராஜா ஒருத்தர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறார் அவர் எருசிலேமுக்கு மாத்திரமல்ல நீ போகிற ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடி எரியோக்கு முன்னாடியும் போகிறார் அவர் எகிப்துக்கு முன்னாடி போகிறார் பாபிலோனுக்கு முன்னாடி போகிறார் எங்க வேணா கூட்டிகிட்டு போனேன் தானியல பாபிலோனுக்கு கூட்டிட்டு போங்க அங்கே அவர் முன்பாக நிற்பார் யோசேப்பை எகிப்தில் கொண்டு போய் சிறைச்சாலையில் வைங்க அங்கே தேவன் அவனோடு கூட இருப்பார் நீ எங்கே போனாலும் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு முன்பாக போய்க் கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமை மகத்துவம் வெளிப்படுகிறது அவர் பர்ஹாக்கரம் நிறைந்த தேவன் நீ அவருக்கு பின்னாடி இருக்கிறன்றதை என்னைக்கும் மறந்துடா நம்ம நையமோ முன்னாடி போயிட்டு அவரு பின்னாடி இருந்துகிட்டு இருக்கிறாரு உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார் அவரு அந்த தேவன் நடக்கிற நடைய பயத்தை உண்டாக்கும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த வெளிப்படும் போது அப்பேற்பட்ட பெரிய சேனையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆகாப்புக்கு ஒத்த எளியாவை பார்த்தா பயம் அவ்வளோ பெரிய கால்பங்கு தேசாதிபதி ஏறுவதுக்கு ஒரு யோவான் ஸ்நானகனை கண்டால் பயம் சகல ரோம சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு கவர்னராக ஒரு பகுதிக்கு கவர்னராக இருக்கிறவருக்கு அப்போசனர் ஒண்ணும் இல்லாத ரெண்டு அப்போசனர்கள் ஒரு அற்புதத்தை செஞ்ச உடனே ஒரு பயம் ஏன் இந்த பயம் வருது சகல ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பிலாத்துவ கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கவர்னரை சொந்தமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பயம் ஏன் பயம் அந்த தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது அந்த தேவன் கூட இருந்தா போதும் உனக்கு முன்பாக நடந்து போகிறாருங்கிற ஒரு தைரியம் மட்டும் உனக்கு வேணும் அது மட்டும் வேணும் எங்க வேணாலும் சிலர்லாம் கன்ஃபஸ் பண்ணும் போதே நெகட்டிவ் கன்ஃபஸ் சொல்லுவாங்க இங்கெல்லாம் ஊழியம் பண்ணவே முடியாது பிரதர் ஏன் முடியாது ஏன் பண்ண முடியாது பாபிலோனிலே தானியலால் ஊழியம் பண்ண முடியும் என்றால் நெருப்புக்குள்ள நின்று மூன்று பேர் முடியும் என்றால் சிங்க இருந்து ஒரு ஊழியத்தை தானியலால் நடத்த முடியும் என்று சொன்னால் எகிப்துக்குள்ள இருந்து மோசையாலையும் ஆரோனாலையும் ஊழியம் பண்ண முடியும் என்று சொன்னால் ஏன் உன்னால முடியாது சொல்லும் போதே இங்க ரொம்ப கஷ்டம் ஒரு தம்பி உத்தரப்பிரதேச ஊழியம் பண்ற அந்த தம்பி ஊழியத்துக்கு போன பிறகு அவர்கிட்ட எப்பவும் கேட்பேன் மினிஸ்ட் எப்படி இருக்கு அவர் சொல்லுவார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் இது வரைக்கும் நான் பார்க்குறேன் அவர் வாயிலிருந்து நெகட்டிவான கன்ஃபெஷன் வந்ததே கிடையாது கஷ்டம்னே முடியாதுனே இல்ல அப்படி ஒன் கிடையவே கிடையாது அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாரு அண்ணே கர்த்தர் கூட இருக்கிறாருனே பெரிய காரியம் செய்யறாருனே இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூத்தி ஐம்பது பேர் அந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க முடிவே முடியாதுன்னு சொல்ற இடத்துல கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் உன்னுடைய கன்ஃபெஷன் தான் ரொம்ப முக்கியம் ஜீவனும் மரணமும் உன்னுடைய நாவல் இருக்கிறது எப்போ பார்த்தாலும் முடியாது கஷ்டம் இல்லை ஐயோ உடைய வாய்ப்பே இல்லை இது நடக்காது உனக்கு முன்பாக போகிறவரை நீ மறந்துட்ட உனக்கு முன்பாக போகிறவர் செங்கடலை பிளக்கிறவர் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு உனக்கு பின்னாடி எப்பேற்பட்ட எகிப்திய சேனை துரத்தினாலும் அதை சாகடிக்கிறவர் உனக்கு முன்பாக போகிறார் உனக்கு பின்பாகவும் இருக்கிறார் அதனால தான் இயேசுவை பார்த்தவன் திகைக்கிறான் என்ன நடை அந்த நடை என்ன ஒரு அவருடைய ரூபமே ஒரு மாதிரி ஆயிடுச்சே ஒரு மாதிரி நிமிந்து நடக்க ஆரம்பிச்சா ராஜா மாதிரி போறார் எஸ் அந்த தேவன் போறார் இப்படி தைரியமா பின்னாடி பின்னாடி போ சர்வ வல்லமை உள்ள தேவன் முன்னாடி போகிறார் இந்த காரியத்தை படித்துக்கொண்டிருக்கும் போது இந்த ஜைஜான்டிக் தன்மையை படிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த நடை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது சாலைமீன் மீன் ரஜாவாகிய மெல்கி சேதைக்கு அந்த த ஆபரக பார்க்க வந்த காண பார்க்க வந்த அந்த இடமும் ஏபோத்தை தரித்துக்கொண்டு அப்பமும் இறைச்சியும் திராட்சரசமும் ஜனங்களுக்கு கொடுத்த இடமும் இயேசு கிறிஸ்து கழுதின் மேல் ராஜாவாக உள்ளே நுழைந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து சீஷர்கள் கையில் கொடுத்த இடமும் அந்த காணாந்தேசம் தான் ஒரே இடம் தான் இதை பார்த்தோம் இல்லையா இது ஒரு வகையாய் இயேசு கிறிஸ்துடைய ஜைஜான் தன்மையை வெளிப்படுத்தது பார்த்து திகைக்கிறாங்க இது இப்ப இயேசு உள்ளே நுழையும் போது அவர் சொல்ற இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ராஜாவை தான் நுழைகிறேன் கரெக்ட் ஆனால் உள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த வசனத்தில் திருப்பி சொல்கிறார் பாருங்க மார்க்கு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அவருக்கு பின்னே அவர்கள் பயத்தோடே போனார்கள் அப்பொழுது அவர் பன்னிருவரையும் அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார் அப்போ அவர் அடிக்க போகிறத உதைக்க போகிறத பரியாசம் பண்ணுறது அடிக்கிறது எல்லாம் சொல்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் நான் ஜெய ஜண்டி கார்டா உள்ள நுழைகிறப்பா உள்ள கொண்டு போறேன் ஆனால் நடக்க போகிறது என்னவோ பலி நடக்க போகிறது என்னவோ ஆசாரித்துவம் நிறைவேற போறது என்னவோ அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவலா நடக்க வேண்டியதான காரியம் நடக்க போகுது இந்த ஆசாரியத்துவத்துக்கும் ராஜரீகத்துக்கும் நடுவுல இயேசு போயிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உள்ள நுழையிற அந்த ஜைஜாட்டிக் தன்மையோட இன்னொரு ஆங்கிள் இருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா இப்போ எருசலேமுக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மோசேக்கு எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஆபிரகாம் காலத்துலேருந்து இயேசு காலம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அந்த ரெண்டாயிரம் வருஷத்தையும் ரெண்டாயிரம் வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நியாயப்பிரமாணம் என்கிறதான ஒரு டெம்ப்ரவரி பிரமாணம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நியாயப்பிரமாணம் டெம்ப்ரவரியாக உள்ளே வந்தது நம்ம வச்சிருக்கிற இந்த சுயாதீன பிரமாணம் தான் ஆரம்பத்திலிருந்து இருக்கு எங்க இருக்கு நம்ம ஆதாம் காலத்துல இருந்து இருக்கு ஆதாம் ஆண்டு கொள்ளுங்கள்னு அவனுக்கு ஆளுகையை கொடுத்தாரு அதே நேரத்தில் தோட்டத்துக்குள்ள ஏவாலை வச்சுட்டு தோட்டத்தை காக்கவும் ஏவாளுங்கிறது சபை சபையை பாதுகாக்கிற பொறுப்பும் அவன்கிட்ட இருந்துச்சு அவன் ஆளுகை செய்யணும் சபையையும் பாதுகாக்கணும் இது அது ராஜரீகம் இதுதான் மெல்கி சதைக்கின் தான் ஆதாம் உருவாக்கப்பட்டார் அதை அவர் இழந்துட்டார் அதற்கு பிறகு இந்த ஆபரகாம் காரியம் வருகிறது ஆபரகாமுக்கிட்டையும் இந்த மெல்கி சதைக்கின் முறைமைதான் முதல்ல கொடுக்கப்படுது யாரு மெல்கி சேதைக்கு வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கையில் கொடுக்கிறார் ஆகாரோடு கூடு இணைந்து இஸ்ரோவேல் பிறந்த உடனே அது புறஜாதியார் சந்ததி ஸோ பிறந்திருச்சு அவர்களுக்கு அதுவும் ஆபரகாமின் சந்ததியா இருக்கிறபடினாலே அவனையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவனுக்காக ஒரு பிரமாணம் அந்த பிரமாணம் தான் நியாய பிரமாணம் விருத்த சேதனம் இந்த முறைமைகள் அதை இஸ்ரோவேலர்களும் ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க ஈசாக்கினுடைய சந்ததிக்கும் அதை கொடுத்துட்டார் ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை முடிச்சு அந்த சுயாதீன பிரமாணம் இருக்கு இல்லையா கிருமையின் பிரமாணம் நம்ம சொல்றோமே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இயேசு வந்தால் தான் முடியும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க டெம்பரவரியா ஏன்னா அது வரைக்கும் அவங்க செத்துறக்கூடாது இயேசுனுடைய தேவனுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது அவங்கள டெம்பரவரியா என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ டெம்பரவரியா சாகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய சரீரத்திலேயே ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தினார் அதான் விருத்த சேதனம் ஆனால் பர்மனண்டா நித்திய ஜீவனை அவருடைய சரீரத்தில் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தணும் அதனால தான் அவர் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்தை பிட்டுக் கொடுத்தார் விருத்த சேதனம் அந்த சரீரத்தை பிட்டெடுப்பது சுயாதீன பிரமாணம் நம்முடைய சரீரத்தை பிட்டு எடுப்பது அவருடைய சரீரம் தேவனுடைய சரீரத்தை பிட்டு எடுப்பது ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த டெம்பரவரி அது இருக்கட்டும்னு சொல்லி நியாய பிரமாணத்தை கொடுத்தார் நான் ஏ வர வரைக்கும் நீங்க சாகாமல் இருக்கிறதுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வெளிப்படுகிற வரைக்கும் இப்போ அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமா இந்த டெம்பரவரி பிரமாணத்தை எடுத்துட்டு இப்ப இயேசு உள்ள எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா பர்மனன்ட் பிரமாணத்தை அனுப்ப போறாரு சுயாதீன பிரமாணம் உள்ள வரப்போகுது அப்பவும் ரசமும் எடுத்து கொடுத்து இது என் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த நியூ கவனண்ட்டை உள்ள நுழைக்க போறாரு எங்க எருசிலேமிலிருந்து உலகம் முழுக்க கொண்டு போக போறாரு அதுதான் கர்த்தருடைய பிளான் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போற காடு எப்படி போகிறாரு யோசித்து பாருங்களேன் இது வரைக்கும் இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு நியூவாக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறவங்க பொதுவாக என்ன செய்வாங்கன்னா பயங்கரமாக எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க யாருக்கும் சொல்லாமல் செஞ்சுட்டு கடைசியாக செஞ்சுருவாங்க இப்போ ஒரு உதாரணமாக ஒரு பாஸ்வேர்டை கம்ப்யூட்டரில் ஒருத்தருக்கு தெரியாமல் மாற்ற போகிறாங்க அவர் எப்படி மாற்றுவார் யாருக்கும் தெரியாமல் கம்ப்யூட்டருக்குள்ளே போய் ஹேக் பண்ணி அந்த எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு அப்புறம் வந்து சொல்லும் போது எல்லாம் மாற்றியாச்சு அவங்களால இவங்களை எதுவும் செய்ய முடியாது இப்போ ஒரு உழவு காரியங்கள் இருக்குது ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிக்க போது அந்த நாட்டில் போய் தங்களுடைய காரியங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அவங்க திடீர்னு பட்டையர்னு போய் சா படம் எடுத்து செய்ய மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுக்கே தெரியாமல் சில காரியங்கள்லாம் ஆயத்தப்படுத்துவாங்க ஆயத்தை படிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் ஏசு அப்படி செய்யலை ஏசு எப்படி போகிறாரா அந்த காரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு இப்போ நான் உள்ளே போறேன்ப்பா என்னை அடிப்பாங்க பரியாசம் பண்ணுவாங்க ஒப்பு கொடுப்பாங்க மீண்டும் மூடா உயிரோடு கூட எழுவேன் அப்போ புதிய உடன்படிக்கை வரப்போகுது இதெல்லாம் சுமந்துக்கிட்டு போற ஏசு எப்படி போறாரு தெரியுமா யாருக்கு தெரியாம மறைவா உள்ள போல யாருக்கு தெரியாம மறைவா மலைஞ்சு உள்ள போய் நிக்கல அவர் எப்படி போறாரான்னு தெரியுமா ஜெய் ஜாண்டிக்காக அவர் எப்படி போகிறாரா ராஜாவாக அவர் சொல்லிட்டு தான் போறாரு நான் உள்ளே வந்து இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போற புதிய பிரமாணம் சுயாதீன பிரமாணத்தை கொண்டு போகிற இயேசு எப்படி போறாரு கம்பீரமாக போகிறார் இன்னைக்கு நாம அதே பிரமாணத்தை தான் உலக ஃபுல்லாக கொண்டு போறோம் அதுதான் சுவிசேஷமாக கொண்டு போறோம் அநேகருக்கு இந்த காரியத்தை கொண்டு போறோம் எருசலேமுக்குள் கொண்டு போன ஏசு தைரியமாய் பிரசங்கித்தார் இதே காரியத்தை நீங்க அப்போ சொல்ட் எடுத்துக்கொள்ளுங்க அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த அந்த பேதுரு பர்சுத்தாவி வந்த உடனே வசனாக தெளிவா இருக்குது அவன் தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான் அந்த தைரியங்கிற வார்த்தை இருக்குது அந்த தைரியம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாம போய் அங்க செஞ்சிடணும் யாருக்கும் தெரியாம அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாம நம்ம கொஞ்சம் அமைதியாக தாங்க செய்யணும் ஏன் ஏன் உங்க சுவிசேஷம் வல்லமை வாய்ந்ததா அங்கே இருக்கிறவன் வல்லமை வாய்ந்ததா அப்படின்னு கேட்டா இந்த சுவிசேஷம் ஒண்ணு இருக்குல்ல இயேசு பாவிகளுக்காக மறித்தார் அந்த இயேசுங்கிற நாமம் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாலாயிரம் வருஷமா மறைக்கப்பட்ட நாமம் அந்த ரகசியம் சுவிசேஷம் என்கிற ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமா பூமிக்கு கொண்டு வராம் அதாவது இயேசுவின் ரத்தத்தாலே உலகம் மீட்கப்படுகிறதாங்க அந்த காஸ்பல் அது பழைய பாட்டில் முழுக்க யாருக்கும் கிடைக்கலையாமா அந்த காஸ்பல் வெளிப்பட்ட உடனே ரெண்டாயிரம் வருஷம் ரகசியமாக இருந்தது அப்படி வெளியரங்கம் அந்த சுவிசேஷத்திற்கு முன்பாக யாரும் நிற்க முடியாதுன்னு இருக்குது அது அப்பேற்பட்டதான உபதேசம் இயேசு எப்படி ஜெய்ஜாண்டிக்கோ அதே மாதிரி தான் கர்த்தருடைய காஸ்பலும் அவருடைய பிரமாணங்களும் அவருடைய வார்த்தையும் அதை கொண்டு போற இயேசு எப்படி போனாரோ அதே மாதிரி கொண்டு போற நீங்களும் நானும் இருக்கணும் யோசிச்சு பாருங்க எங்கையாவது அப்போ சிலர்கள் இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு பயந்து தெரியாதனமா ஒழிச்சு சொன்னாங்களா சந்தை வெளிகளிலே நின்று சொன்னார்கள் அங்க ராயனுக்கு முன்பாக நின்று சொன்னார்கள் ராஜாக்களுக்கு முன்பாக சொன்னாங்க ஆசாரியர்களுக்கு முன்பாக சொன்னாங்க அடிச்சாலும் உதச்சாலும் தைரியமாய் பிரசங்கம் அந்த வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன் இன்னைக்கு ஏன் காஸ்பல் இவ்வளவு நாம் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் ஒரு தப்பான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியும் யாருக்கும் தெரியாம கொண்டு போய் குண்டு வைக்கிற மாதிரியும் நாம காஸ்பலை அப்படியே மறைச்சு மறைச்சு இல்லைங்க இல்லைங்க உங்களுக்கு தெரியுமா இந்த காஸ்பல் எவனையும் ஜெயிக்கும் ராஜாக்களை ஜெயிக்கும் ராஜ ஜெயிக்கும் போகிற இடத்துல அவன் தடுப்பான் அது அவன் தான் செய்யணும் அதுக்கு தான் அவன் இருக்கான் ஏன் என்ன செய்யும் ரெண்டு ரெண்டு என்ன அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அவன் எதிர்த்து நிற்பான் செய்யும் எதிர்க்கிறவனையே மாத்துகிற ஸ்பிரிட்டு தான் உங்கட்டி எங்கிட்ட இருக்கிற பரிசுத்தாவியானவர் எதிர்ப்பு செஞ்சா தான் அது பிசாசு அதை தான் நாம பரிசுத்தாவியை பெற்றவங்க இன்னைக்கு எதிர்ப்பே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு பக்கம் அப்படி எதிர்ப்பு வந்தால் துரத்த முடியாதுன்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் நம்மால் சொல்லும்போதே பாருங்கள் ஹிட்லரை யாராலேயும் ஜெயிக்கவே முடியாதுங்க அவன் ஆட்சியில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஹிட்லரையும் காஸ்பல் ஜெயிச்சுச்சு கம்யூனிசத்தை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியில் சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது அந்த கம்யூனிசத்தையும் சுவிசேஷம் ஜெயிச்சுச்சு நாடுகளை சுக்குனூறாக உடைத்தது கம்யூனிசத்தினுடைய இரும்புத் திரை என்று சொல்லுகிற நாடுகளிலும் சுவிசேஷம் உண்டு ஆனால் எத்தனையோ நாடுகளிலே கம்யூனிசம் கிடையாது கம்யூனிசம் இல்லாத நாடுகள் உண்டு ஆனால் கிறிஸ்தவம் இல்லாத நாடுகள் கிடையவே கிடையாது எந்த நடவடின எடுத்துக்கோங்க நீங்க நார்த் கொரியா கூட எடுத்துக்கோங்க அங்கேயும் உண்டு அங்கேயும் சுவிசேஷம் உண்டு கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கேயும் நுழையும் சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறோன்றதுதான் முக்கியம் தைரியமாக சென்னையில் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கேள்விப்பட்டேன் அவர் இன்னைக்கும் இப்போ இருக்கிறார் அவர் வந்து பகிரங்கமா தான் காஸ்புல் சொல்லுவார் நேராக போய் பீச்சில் நின்று சொல்லுவார் பஸ்ஸில் நின்று சொல்லுவார் அவர் சொல்வார் இவ்வளோ நாள் சொல்லியிருக்கிற அவருடைய நண்பர் என்கிட்ட சொன்னார் அவரை பற்றி நான் அவரை நானும் பார்த்துருக்குறேன் அவர் சொன்னார் இவ்வளோ நாள் சுவிசேஷம் சொல்கிறேன் இது வரைக்கும் என்னை எதிர்க்கிறவர்கள்னு ஒருத்தர் கிடையாது சில சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் எனக்கு சுவிசேஷத்துக்கு தடை கிடையாது ஏன்னா அவர் விசுவாசம் அப்படி என் சுவிசேஷம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் எல்லாவற்றையும் உடைக்கும் எல்லாவற்றையும் தாண்டி போகும் ஏன்னா அந்த பிரமாணத்தை கொண்டு போகிறவர் ராஜா இப்போ நீங்க ராஜாவுடைய கையிலிருந்து ஒரு சட்டத்தை வாங்கியிருக்கிறீங்க நிகமையா ராஜா கையிலிருந்து தாக்கியது எழுதி வாங்கி இருக்கிறார் அப்படி எழுதி வாங்கி போது அதை தடுப்பவன் யார் சண்பலா தொப்பியாக்கள் வருவாங்க அவங்க சில நேரத்துல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா இது விழுந்துடும் இது நிக்காது அப்புறம் வந்து ஆசை வார்த்தை வா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் சமாதானமா போவோம் நீ சொல்லுங்க அன் கம்பேரபிள் காஸ்பல் என் கையில் இருக்குது நோ தேவனுடைய வார்த்தை உன் இருக்குமானால் கர்த்தர் கொடுத்த பிரமாணமானது கர்த்தர் கொடுத்ததான சுவிசேஷமானது உன் கையில் இருக்குமானால் நீ யாரிடத்திலும் நீ காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு வந்துதான் அவர்கள் சமாதானமாய் மாறணும் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரியதான ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏசாய புத்தகம் சொல்லுது அவர்கள் வந்து உன் பட்சத்தில் நிற்பார்கள் உன் பட்சமாய் வருவார்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இது யாருக்குரியது என் ஊழியக்காரனுக்குரியது என்று கர்த்தர் சொல்றார் நம்ம இந்த வசனத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் இல்லையா நல்லது வாக்குதத்தை நீங்கள் பயன்படுத்துவது தப்பு என்று நான் சொல்லவில்லை ஆனா பிரத்யேகமா இந்த வாக்குதத்தை யாருக்குரியது கவனிச்சு பாருங்க ஏசாயா தீர்கதர்சன புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் தெளிவா அந்த வசனம் சொல்லுது பாருங்க இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் எது உனக்கு விரோதமாய் எதுவும் உருவாக்கப்படாது ஊழியக்காரன் கொண்டு போற காஸ்பலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் அவன் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும் அந்த ஆயுதம் எது வேணாலும் இருக்கட்டும் ஆதி காலத்தில் மாதிரி அந்த காலத்தில் நம்ம கோலியாத்து கொண்டு வந்த மாதிரி ஈட்டி பட்டையும் கேடகமாகவும் இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் கம்யூனிசம் கொண்டு வந்ததான துப்பாக்கி சூடு அடி உத லத்தி அதுவாக இருக்கட்டும் இல்லை இந்த காலத்தில் இருக்கிற மீடியா எடுத்துக்கிட்டு யூடியூப்பில் அதை பேசி இதை பேசி ஊழியத்தை ஒழிக்கக்கூடிய காரியங்களாகவும் இருக்கட்டும் அவர்கள் பேசுகிறது எது வேணாலும் இருக்கட்டும் வசனம் சொல்லுகிறது அது வாய்க்காதே போகும் பேசுகிறவர்கள் ஓய்ந்து போவார்களே ஒழிய உன்னை அழைத்தவருடைய ஊழியம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது நீ உண்மை உள்ளவனாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கும் பட்சத்தில் உனக்கு முன்பாக ஒருவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார் உனக்கு தாக்கியது எழுதி கொடுத்தவர் முன்னாடி போறாரு அவர் எப்படி அந்த கிருபையின் பிரமாணத்தை சுயாதீன பிரமாணத்தை எருசலேமுக்குள்ள தைரியமாய் கொண்டு போனாரோ அவர் போகும்போது ஜெயஜாண்டிக உள்ள போகும்போது எதுக்கு போறாரு பிரமாணத்தை உண்டாக்கப் போறாரு பழச ஒழிச்சிட்டு புதுசை உண்டாக்க போறாரு நீ போகிற கிராமங்கள் அப்படித்தான் நீ போகிறதான மலைவாழ் மக்கள் அப்படித்தான் நீ போகக்கூடிய இடம் அப்படித்தான் நீ போகும்போதே யோசிக்காத அங்கே என்ன எதிர்ப்பு என்ன பண்ணுவாங்க அவருக்கு நல்லா தெரியும் உள்ள போனா அடிப்பா உதைப்பா என்ன பரியாசம் பண்ண போறான் என்ன புரஜாதர் கையில் ஒப்படைக்க போறான் சிலுவையில் ஏத்த போறான் என்ன சாகடிக்க போறான் எல்லாம் தெரியும் ஆனால் நான் பயந்து போக மாட்டேன் போவேன் ஏன் எனக்கு முன்பாக போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எழுதி கொடுத்த தாக்கீது என் கையில் இருக்கிறது அதான் நெகேமியா சொன்னது அவனுடைய பிரமாணம் ஒரு உலக ராஜா எழுதி கொடுத்த இதுக்கே சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுவான் என்று சொன்னால் எனக்கு கையெழுத்து போட்டவர் ஒருத்தர் இருக்கிறார் பழைய பிரமாணத்தை குலைத்து புதிய கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்களுக்கு கல்லில் எழுதினவர் எனக்கு மண்ணிலே இருக்கிறார் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் எனக்கு ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அதை எடுத்துக்கொண்டு நான் போகும்போது எனக்கு முன்பாக அவர் நடந்து போவார் அந்த ராஜ ரீகம் எனக்கு முன்பாக இருக்கும்போது என்னை தடுப்பவன் யார் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாளை நான் மதியை தாண்டுவேன் தைரியமா போகணும் பிரமாணத்தை மாத்த போகணும் அந்த கிராமத்துக்குள்ளே சொல்லவே முடியாதுங்க சொல்லுவான் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய டினாமினேஷன் சொல்லும் ஐயோ அந்த இடத்துக்கு போகவே முடியாதுங்க சான்ஸே இல்லைங்க அங்கு காஸ்பல் விதைக்கவே முடியாது இருக்கிறதுல டஃபஸ்ட் பிளேஸ் கர்த்தர் சொல்றாரு உன் கையில் இருக்கிற பிரமாணத்துக்கு எந்த டஃபஸ்ட் பிளேஸையும் ஒட்டச்சி கதவுகளை நொறுக்கிறவர் ஒருத்தர் உனக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார் இரும்பு தாப்பாள்களை முறிக்கிறவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் ஒருத்தர் உள்ளே போயிட்டு இருக்கிறார் நீ போ அந்த பவர் உன் கையில் இருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அவர் நடக்கிற நடையிலே ஒரு திகைப்பு வரும் நீ சொல்லும் போது உன்னுடைய ஊழியத்தை பார்க்கும் போது ஒரு திகைப்பு வரும் எல்லாரும் ஊழியத்தை ஜனங்களை எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் திருமுனைகளில் நின்று ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து எப்படி பிரசங்கம் பண்ணாரான் தெரியுமா போதகரே நீர் முகதாட்சன்யம் இல்லாதவர் என்றும் எவன் முகத்தை பார்த்து பேசுறதே இல்லையாமா அன்னைக்கு உள்ள ஆசாரியர்கள் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாராமா முகதாட்சியம் பணக்காரனுக்கு ஒரு ரூலு ஏழைக்கு ஒரு ரூலு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காமா ஏசு எப்படி இருந்தாரா தெரியுமா முகதாட்சியம் இல்லாதவர் என்றும் நீர் எதற்கும் அன்காம்பிரமைஸ் எதுக்குமே நீர் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை என்றும் நாங்கள் கண்டிருக்கிறோம் இந்த தைரியத்தோட தான் நீ போகணும் அப்படி எடுத்துட்டு போகணும் காஸ்பல அப்படி போறவர் தான் ஜெய்ஜாண்டிகா போக முடியும் நீ இங்கே உனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட குடிஞ்சிட்டினா பிசாசு பார்ப்பான் இவன் அவங்ககிட்டயே குனிஞ்சிட்டான் அவங்ககிட்டயே பயந்துட்டான் அவனுக்கே அவன் வச்சுருக்கிற காசுக்கே இவன் வந்து கொஞ்சம் குணிஞ்சிட்டான் பயந்துட்டானா இவன் நமக்கும் பயப்படுவான்னு பிசாசுக்கு உன் மேலே இருக்கிற தைரியம் போயிடும் ஒரு பெரிய இராணுவ குரூப் ஒன்றை குறித்து ஒரு நாட்டில் எழுதியிருந்த ஒரு காரியத்தை நான் படித்திருந்தேன் அதில் அவங்க வீழ்த்த முடியாத ஒரு குரூப் அவங்க குரிலா படைகள் மாதிரி அவங்க கடைசியில் அவங்க இருந்த இடத்த அவங்க கையிலையே கொடுத்துடலான்னு அந்த நாடு முடிவு பண்ணிருச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்களுடைய போர் முறை அவருடைய நேர்த்தி அவங்கக்கிட்ட இருந்தக்கூடியதான அந்த ஒழுக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு நிற்கிற பெரிய படையை பயந்துருச்சான் இவனுங்களை ஜெயிக்க முடியாது இவங்களோட காம்ப்ரமைஸாக போயிடலான்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸாக போயிடுவோம் சரி அவன் கேட்குற அந்த கொஞ்சம் நாட்டை கொடுத்துருவோம் நம்மளுடைய எல்லைக்குள்ளே கொஞ்சம் இடத்த கொடுத்துருவோம் ஏன்னா இவனுங்கிட்ட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டான் அந்த நேரத்தில் அந்த நாட்டுக்கு ஒரு புதிய தலைவன் ஒருத்தன் வரான் அவன் சொல்றான் இவனை ஜெயிக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறான் எப்படி சொல்றீங்க கடைசியாக அவன் ஒரு உபயாந்திரத்தை கையாண்டான் என்ன கையாண்டான் நான் ஜெயிக்கணும்னா எனக்கு அவங்க உதவியும் வேணும் அவங்களும் எனக்கு கொஞ்சம் உதவி தான் நான் ஜெயிக்க முடியும் அப்போ ஏன்னா அந்த ஆகிறதுக்கு எடுத்து நிற்கிற ஒருத்தர் நிற்கிறான் அவன் அவனுடைய நாட்டிலேயே அவனை விட இவன் மேலே வரணும்னா இவங்களுடைய உதவி கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரிலா படையுடைய தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆள் அனுப்புகிறான் இந்த மாதிரி அவர் தலைவர் ஆகணும்னு விரும்புகிறாரு ஆனால் அவருக்கு எதிராக நிற்கிற ஆள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் ஸோ இப்போ இவர் தலைவராகிட்டாருன்னா அவர் உங்களுக்கு ஃபேவரான காரியங்கள் செய்வார் இப்போ அந்த எதிராக நிற்கிற ஆளை உங்கள் கொரில்லா படக்காரங்க போ கொலை பண்ணிட்டாங்கன்னா நான் தனியாக தலைவர் ஆகிவிடுவேன் அதுக்கு என்ன பண உதவி வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த தலைவர் சொல்கிறாருன்னொன்னே இந்த கொரில்லா படத் தலைவர் என்ன நினைக்கிறாரு பரவாயில்ல இவன் வந்து நமக்கு காசு கொடுக்குறது ரெண்டாவது ஆனால் இவன் தலைவரானா இப்போ நம்ம இவன் தலைவராக அதுக்கு உதவி பண்ணோம்னா இவன் நமக்கு ஃபேவராக இருப்பான் நாளைக்கு இவன் நமக்கு எந்த விதத்திலையும் எதிர்க்க மாட்டான்னு சொல்லி அந்த கொரில்லா படத் தலைவரும் என்ன பண்ணுறாரு இவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு அல்லது இவர் ஆகிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆளை எதிர் நிற்கிறவனை இல்லாமல் பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு இவர் ஜனாதிபதி ஆகிறார் தலைவராக மாறுகிறார் தலைவராக மாறின பிறகு இவர் வந்து என்ன முடிவெடுக்கிறாரு இப்போ இவரை கேட்குறாங்க உங்கள் நாட்டில் ஒரு எதிரி கும்பல் இருக்குதே ஒரு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கு அவங்க உங்களுக்கு தொல்லையா இல்லையா அவங்கள என்ன பண்ண போறீங்க அவர் சொல்கிறாரு அவர்களை நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒழித்து கட்டி விடுவேன் அப்படின்னு இந்த தைரியம் அதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே இல்லை ஒருத்தருக்குமே இல்லை இத கேட்ட அந்த குரிலாபுர தலைவருக்கும் இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு இவன் தலைவராகிறதுக்கே நான் தானே காரணம் இந்த பையன் சரி ஏதோ சும்மா சொல்லியிருப்பாரு ஆனா நடந்தது என்ன தெரியுமா கரெக்டாக அவர் வந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அவர்களை ஒழித்து விட்டார் எப்படி ஒழிக்க முடிஞ்சிச்சுன்னு அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நான் தலைவனாகிறதுக்கு எங்கிட்டயே அவங்க காசு வாங்கினாங்க எங்களுக்கே அவங்க உதவி செஞ்சாங்க அவங்களுக்குள்ள சில ஆட்கள் அப்படிப்பட்ட ஒரு கரும் புள்ளிகள் இருந்துச்சு அந்த கருப்பு ஆடு இருந்துச்சு ஏன் அவங்கள வச்சு அவனை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்த நல்லா கவனிச்சு பாருங்க எந்த இடத்த நாம் ஜெயிக்க முடியும் தெரியுமா அந்த இடத்துல நீ ஸ்ட்ராங்காக உன் பிரமாணத்தில் நின்று எ ஒரு ஒழுக்கமா இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாம இருந்துச்சு எங்க வீழ்ச்சி வந்துச்சு தெரியுமா எப்போ தவறுகள் நுழைய ஆரம்பிச்சிச்சோ மேல இருந்த பயம் அவர்களுக்கு போயிருச்சு உன்னை ஜெயிக்கிறதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா உன் மேல இருந்த பயம் போனது அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அவங்க மேல ஒரு பயம் இருந்துச்சு ஐயோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா அவன் லஞ்சம் வாங்குவான் அவன் கொஞ்சம் வளைஞ்சு கொடுப்பான் அவன் கொஞ்சம் அசால்ட்டாக கொஞ்சம் அவனை வளைச்சிரலான்னு ஒரு தைரியம் மேலே வந்துருச்சுனாலே உன்னை ஜெயிச்சுருவாங்க அவங்க எதுக்கு உனக்கு சொல்கிறேன் உன் கையில் இருக்கிற பிரமாணம் அப்படிப்பட்ட பிரமாணம் ஆனால் நீ எப்படிப்பட்டவங்கிறது தான் முக்கியம் இயேசுக்கு என்ன தைரியம் தெரியுமா நான் பரிசுத்தர் என்கிட்ட உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்ன இடத்தில் ஒன்றும் இல்லை என்கிட்ட இருக்கிற பிரமாணம் ஸ்ட்ராங்கு நானும் ஸ்ட்ராங்கு இதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த தைரியம் இயேசுக்கு இருந்துச்சே சுவிசேஷத்தை கொண்டு போகிற உனக்கு அந்த தைரியம் இருக்குதா இயேசுவை சொல்ற உனக்கு அந்த தைரியம் இருக்குதா உன் கையில் இருக்கிற சுவிசேஷம் இன்றைக்கும் ஸ்ட்ராங் தான் உன் கையில் இருக்கிற கர்த்தருடைய பிரமாணம் இன்னைக்கும் ஸ்ட்ராங் தான் உன் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் இன்றைக்கும் ஸ்ட்ராங் தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிற ஊழியம் பயங்கரமான ஸ்ட்ராங் நீ எப்படி தைரியமான நடைக்கு காரணம் என்ன தெரியுமா இவங்க அத்தனை பேரை விட அவர்கிட்ட உண்மை இருந்தது உத்தமம் இருந்தது பரிசுத்தம் இருந்தது அதனால அந்த ஜைஜாட்டிக் தன்மை இருந்துச்சு ஒரு ஊழியக்காரங்கிட்ட உண்மை இருக்கிற வரைக்கும் சத்தியம் இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ஒழுக்கம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய வார்த்தைகள் தைரியமாக இருக்கும் எங்கே அவன் பணத்துக்காகவோ எங்கே அவன் மற்ற காரியங்களுக்காகவோ காம்ப்ரமைஸ் ஆகிறானோ அதற்கு பிறகு அவனுடைய வார்த்தையில் அந்த தைரியம் இருக்காது தைரியம் போயிடும் ஏன் பேதுருவுக்கு இல்லாத தைரியம் பவுலுக்கு ஏன் வந்துச்சு யூதர்களை பார்த்தால் காம்ப்ரமைஸ் ஆகணுங்கிற தன்மை பேதருக்கு வந்த போதே அவனுடைய ஊழியத்தில் ஒரு படி இறங்கிருச்சு யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்லி பவுல் சொன்னா பாருங்க அதுதான் அன் மினிஸ்ட்ரி அவன் கையில தான் சத்தியம் அந்த சத்தியம் தான் இன்னைக்கு நமக்கு பைபிளா மாறி இருக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க முன்னாடி போறவர் ஒருத்தர் எப்படி போனார்னா சத்தியத்தை மட்டும் கொண்டு போல சத்தியத்தை கொண்டு போறவர் அந்த சத்தியத்தின் படியையும் வாழ்ந்தார் அதுதான் அவருக்கு அந்த மகத்துவத்தை கொண்டு வந்தது அதை செய்தது கடைசியான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த காரியத்தெல்லாம் நல்லா வாசிக்கிட்டே இருக்கும்போது இந்த இயேசு நுழைகிற அந்த ஜைஜான்டிக் தன்மை அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா அவர்கள் பார்த்து திகைத்து முதல்ல அவர் அந்த ராஜ பிரமாணத்தை உள்ளே கொண்டு போகிறாரு ராஜாங்கிற அந்த தன்மையோடு உள்ளே போகிறாரு ஏன்னா அவர் அப்படி தான் போகணும் ஏன்னா அவர் நகரம் அவர் அப்படி தான் பரலங்க அவர் அப்படி தான் போக சொல்லியிருக்குது அப்படி தான் போனார் இப்போ நாம் ராஜாக்களும் ஆசாரிகமாக அழைக்கப்பட்டோம் நாமளும் அப்படி தான் ஒரு இடத்துக்குள்ளே நுழையும் போது நமக்குள்ளே அந்த ராஜரீகம் உள்ளே இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் ராஜரையும் உள்ளே இருக்கணும் உடனே இயேசு போயிட்டு சீசரில் கூப்பிட்டுப்பா போயிட்டு நீங்கள் ராஜா ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வாங்க வாடகைக்கு போட்டுப்போம் போட்டுட்டு உள்ளே போவோம் ஒரு ரெண்டு வால் கத்தி எடுத்துகிட்டு வாங்க ஒரு கிரீடம் கொண்டு வாங்க ஏன்னா ராஜாவை உள்ள பிற இல்லை அவர் தான் ராஜாவாக இருந்தார் வெளியே அதே ஆசாரிய ட்ரெஸ் தான் சாதாரண ட்ரெஸ் தான் ஆனால் உள்ள இருதயத்தின் மிகுதி நாள் அது வெளிப்படுகிறது உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளிப்படும் தைரியமாக இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறதுக்கும் உண்மையா தைரியமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ராஜா மாதிரி நடிக்கிறதுக்கும் ராஜாவே இருக்கிறதுக்கும் நேச்சர் அது வெளிப்படும் தானா அந்த வெளிப்பாடுதான் ஏசுக்கிட்ட வந்துச்சு அவர் வெளிப்படுத்தணும்னு நினைக்கல அந்த பார்த்தோன்னே அவருக்கு வெளிப்பட்டுருச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும் அந்த ஊழியத்தில் கர்த்தர் கொடுக்கிற வல்லமைச்சு நிற்கும் போது தானாவே உனக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்படும் அது நீ தனியா நீ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே தைரியமா நீ மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உனக்குள்ள இருந்து அந்த வல்லமை புறப்படும் ரெண்டாவது அதை கொண்டு போன அவர் இருக்கார் அவர் அவருக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நான் கர்த்தருக்கு முன்பாக அந்த அந்த ஜைஜான்டிக் தன்மை கொண்டு போகிற நீ எப்படி அது நீங்களும் அந்த இயேசுவை போல இருந்தீங்கன்னா கொண்டு போகிறவங்க சுவிசேஷத்துக்கும் அந்த வல்லமை உண்டு கடைசியாய் இதை அப்படியே பார்த்துட்டே படிச்சுட்டே இருக்கும் போது இதே மாதிரி ஒரு நடை இயேசு செய்கிறாரு எங்க செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் அஞ்சாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் போது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பருக்கு மத்தியில் நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களை உடையதாக இருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து இயேசு அப்படி வந்து வாங்குறார் இந்த சம்பவத்தை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி தான் யோவான் அழுகுறாரு இந்த புஸ்தகத்தை வாங்க யாருமே இல்லையா முத்திரையை உடைக்க யாருமே இல்லையா அப்படின்னு யோசிச்சு அழுதுகிட்டு இருக்கிறாரு அழுதுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தூதன் வந்து சொல்றான் அழகா சொல்லுவான் யூதா கோத்திரத்து சிங்கமும் அஞ்சாவது வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் வரப்போறவர் யார் தெரியுமா யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படி உள்ள வருதே அவர் வந்து வாங்கினார் அப்படி நடந்து வர்றார் இயேசு ஆனால் வர்றவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி இவர் சிங்கம் தான் யூதா கோத்தரத்து சிங்கம் தான் ஆனால் வெளியே எப்படி இருக்கிறார் தெரியுமா அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி இப்போ மார்க் பத்து முப்பத்தி ரெண்டு பாருங்க வர்றவர் எப்படி வர்றாரு அடிக்க போட போகிற ஆட்டுக்குட்டி வருது இங்கே அடிக்கப்பட்ட வண்ணம் அடிச்சாச்சு ஏன்னா இது வந்து இயேசுவடி சிலுவை மரணத்துக்கு பிறகு யோவான் பார்க்கறது பரலோகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனா எருசலேமுக்குள்ளே நுழையும் போது அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி அதான் உள்ள போற அதனால தான் அவர் பின்னாடி என்ன சொல்றார் திரும்பி தனக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு விவரித்து சொன்னார் அப்படின்னு ஸோ அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி ஆனா எப்படி நுழைகிறாரு யூதா கோத்திரத்து சிங்கம் சிங்கம் எப்படி நடக்கும் கம்பீரமா எப்படி இருக்கிறாரு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி த சேம் வாக் இங்க பரலோகத்துல இருபத்தி நாலு மூப்பர்களுக்கு முன்னாடி நான்கு ஜீவன்களுக்கு முன்னாடி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு உள்ள நுழையிறாரு அந்த நுழையிற தன்மை எப்படி இருக்குதாமா யூதா கோத்தரத்து சிங்கம் அந்த ஆண்டவர் உள்ள நுழைகிறாரு ஆனா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி மேல பார்த்தா காயங்கள் எல்லாம் இருக்குது அத்தனையும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கு ஆனா நடை மட்டும் எப்படி இருக்கு தெரியுமா அந்த கண்கள்ல ஒரு ஜைஜாண்டிக் தன்மை இருக்குது அந்த ராஜரீகம் இருக்கு நீ என்ன ஆட்டுக்குட்டியை அடிக்க ஒப்பு கொடுத்தாலும் நான் சிங்கம் உள்ள நீ என்னை ஆட்டுக்குட்டிய அடிக்க கொடுத்தாலும் நான் வந்து இஸ்ரேலினுடைய ராஜா அந்த தன்மை அவருக்குள்ள இருக்குது அதுதான் ஸ்பெஷாலிட்டி இதே நட தான் எருசலேமில் நடக்குது அந்த எருசலேம்குள்ளே போகும்போது யூதா கோத்தரத்து சிங்கம் அவர் முன்னே நடந்து போனார் அவர்கள் அவரை பார்த்து திகைத்து பயந்து அதே வேளையில் திரும்பி சொல்கிறாரு எனக்கு சம்பவிக்க போகிறது அடிக்க போகிறான் உதைக்க போகிறான் புரஜாஜர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாங்க அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி த சேம் வாக் இதே எங்க வருது இங்க வருது இங்க என்ன பண்றாங்க இந்த மூப்பர்கள் வசனம் பாருங்க மூப்பர்கள் என்ன வசனம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசத்து உட்கார்ந்தருடைய வலது இருந்து புஸ்தகத்தை வாங்கினார் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது நல்ல கவுனி அவர் நடந்து வந்து அப்படி வாங்குறாரு வாங்கும்போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நாலு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாக்கி தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்துடும் அப்படியே அத்தனை பேர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரண்டர் ஆகுறான் அப்படி கீழே விழறா வணக்கமாய் விழுந்து யோசித்து பாருங்கள் அந்த காட்சி எப்படி இருக்கும் பரலோகத்தில் தேவன் அப்படி சிங்காசனத்தில் போது ஏசு அப்படி நடந்து வந்து புஸ்தகத்தை அப்படி வாங்கும் போது அப்படியே இருபத்தி நாலு பேரும் விழுறாங்க கீழே நான்கு ஜீவன்களும் விழுது இவன்கள்லாம் விழுறானா தூதர்களும் கண்டிப்பாக விழணும் எல்லாரும் விழும்போது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி அதை அப்படி வாங்குறாரு இந்த சேம் விஷயந்தான் இயர்சிலேம் குள்ளே நடக்குது இப்போ அவர் பிரமாணத்தை உருவாக்க போகிறாரு பிதாவிட சித்தத்தை நிறைவேற்ற போறாரு அப்படி உள்ளே நுழையும் போது அப்படியே யூதா கோத்தரத்து சிங்கம் உழைய உள்ளே நுழையுது அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி உள்ளே நுழையுது அப்படியே மொத்த பரலோகம் இவரை பார்த்துருக்கோம் ஏன் நாலாயிரம் வருஷத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் உள்ளே நுழைகிறார் நாலாயிரம் வருஷமாக இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களையும் தீர்க்க போகிறவர் மாற்றி அமைக்க போகிறவர் உள்ளே நுழைகிறார் ரெண்டாயிரம் வருஷமா இருக்கிற டெம்பரவரி பிரமாணத்தை எடுத்துட்டு நித்திய பிரமாணத்தை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறவர் அப்படி நுழைகிறாரு அப்படி எருசலேமுக்குள்ள இயேசு நுழையும் போது பரலோகத்திலிருந்தும் அந்த அத்தனை பேரும் பார்க்கும்போது சீஷர்களும் பார்த்து திகைக்கிறான் என்ன வாக்குடாது என்ன நட இப்படி உள்ள போறாரு இவருடைய பார்த்து பயந்து அதே தான் இங்கே நடக்குது பாருங்க அப்படியே வணக்கமாய் விழுந்து ஏன்னா உள்ள வர்றவர் அங்கே தொடங்க போறாரு இங்கே முடிக்க போறாரு அங்கே தொடங்குனதை இங்கே முடிக்கிறாரு அதுதான் விஷயம் ரெண்டும் ஒரே ஆண்டவர் பூமியில எருசலேமில் நடந்த ஆண்டவரும் பரலோகத்தில் புஸ்தகத்தை வாங்க நடந்த ஆண்டவரும் ஒரே ஆண்டவர் அங்கேயும் யூதா கோத்தரத்து சிங்கம் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி இங்கே யூதா கோத்தரத்து சிங்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இந்த தேவனுடைய வல்லமை உன் கையிலும் என் கையிலும் இருக்கு இப்போ உன் தேவனை நினைச்சுப்பார் இந்த தேவன் தான் அவன் கூட இருக்கிறாரு உனக்கு பயம் வருமா இந்த தேவன் தான் உன்னை ஊழியத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு இந்த தேவன் தான் உன் குடும்பத்தை நடத்துறாரு

ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதே ஆண்டவரே நல்ல ஒரு கொடுங்க இல்லை ஏதாவது கொஞ்சம் பழசு போட்டு இருந்தாலும் கொடுங்க நீ கேட்கறது யாருக்கிட்ட தெரியுமா யூதா கோத்தரத்து சிங்கமும் தாவீதும் வேறும் ஆனவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி அந்த ஜைஜான்டிக் கார்டன் இந்த தைரியம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வரணும் நீ எழுந்திருச்சு நிற்கும் போது ஆஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் லைன் ஆஃப் சூடா நீ யூதா கோத்தத்து சிங்கத்தினுடைய ஒரு ரெப்ரரசேட்டிவ் நிற்கிறாய் நீ பரலோகத்தின் தேவன் உள்ளே அந்த மூப்பர்களும் நான்கு ஜீவனங்களும் வணக்கமாய் விழுந்து அந்த தேவனுடைய நீ எழும்பி நிற்கிற அப்ப உனக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டியது என்ன தெரியுமா பயம் இல்ல கீழே உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து பயம் இல்ல அவனை பார்த்து உனக்கு பயம் வரக்கூடாது உன்னோட பார்த்து அவன் திகைக்கணும் ஏன் இப்படி இருக்கான் முகதாட்சன்யம் இல்லாமல் எவரை குறித்தும் உனக்கு கவலை இல்லை என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இயேசு பத்திய சொல்றா இதே காரியம் அப்படியே யோவான் சொன்ன வெளிப்படும் பாருங்க இதே காரியம் இதே காரியம் எலியா கிட்ட வெளிப்படும் பாருங்க ஒரு இடத்துல எளியா எப்போ இயேசபேலுக்கு பயந்தாரோ அதோட அவர் காரியம் முடிஞ்சுச்சு அதான் சொல்றேன் எதுக்கும் பயப்படக்கூடாது நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் நமக்கு அவர் மேலதான் பயம் வரணுமே ஒழிய வேற யார் மேலையும் பயம் வரக்கூடாது நமக்கு முன்பாக ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் யூதா கோத்தர்த்த சிங்கம் தாவீதின் வேர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தகப்பனாக அவர் இருக்கிறார் நான் அவருடைய பிள்ளை அதே ஜைஜான்டிக்கோட தான் நீ நடக்கணும் அதே கம்பீரமாக நீ நடக்கணும் அந்த எண்ணம் உனக்கு வரணும் நான் ராஜாவும் ஆசாரியனமாய் அழைக்கப்பட்டவன் எங்கள் அப்பா ராஜாவும் ஆசாரியத்தை உருவாக்கினவர் நான் ராஜாவும் ஆசாரியுமாய் அழைக்கப்பட்டவன் அவர் ஆரம்பித்து முடித்தார் நான் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த தைரியம் உனக்கு வரணும்னா நீ முன்னாடி உட்காந்துருக்கிற எவங்கிட்டையும் காம்பரமைஸ் ஆகக்கூடாது கூனி குறுகக்கூடாது கை நீளக்கூடாது அப்படியே போய் அவங்ககிட்ட போயிட்டு ஹுன்னு சிரிக்க கூடாது உன்னை பார்த்தா அவனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும் அந்த தேவன் உன்னோடு கூட இருந்தா இது தானாய் வரும் நம்ம ஜோமனை போகிறோம் கண்களை மூடுவோம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் உடைய மகிமையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர் யூதா கோத்தரத்து சிங்கமும் தாவீதும் இருக்கிற தகப்பனே எங்களுக்கு முன்பாக கதவுகள் இல்லை எங்களுக்கு முன்பாக சேனைகள் நிற்பதும் இல்லை எங்களுக்கு முன்பாக செங்கடல் அடைத்து நிற்பதும் இல்லை எங்களை எந்த சேனையும் பின்தொடரப் போகிறதும் இல்லை எங்களுக்கு முன்பாக போகிறவர் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் பழைய பிரமாணங்களை நொறுக்கி புதிய பிரமாணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக போகிறார் பழைய காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்துட்டு புத்துசான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார் அந்த தேவன் நமக்கு முன்பாக போகிறார் அண்டவரே நீர் எங்களுக்கு அப்படி செய்ய போற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்குள்ள இருந்த அந்த ராஜ ரீகமும் ஆசாரிய துவத்தையும் எங்களுக்கும் நீ தந்துவிட்டு போய் ஆண்டவரே நாங்கள் அதை உணரட்டோம்ப்பா உணர்ந்து அதை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும் மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளும் கடந்து போகட்டோம்ப்பா ஒவ்வொரு ஊழியக்காரனும் இப்படி நடந்து போக கிருபை பாராட்டும் ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம ஆம